ஜெசிகான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து காலை பிக் பண்ணுறாங்க. இவரோட ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லா பிராண்டோட நேமையும் கிழிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு பேண்ட் பாக்கெட்டை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அதை பிரித்து உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. இங்கே தான் அந்த கேஸோட ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ ஜெசிகா கொடுத்த ரூபியாட் புக் வந்து ஆல்பர்ட் கிட்ட இருக்குன்னா, இந்த தாத்தா கார்டிக்கில் இருந்த புக்கு யாரோடது? இவர் ஏலியன்ன்றானுங்க, ஸ்பைன்றானுங்க, பார்லல் யூனிவர்ஸ்லேருந்து வந்தன்றானுங்க, யோ யார் தான் நீ அப்படின்ற மாதிரி எல்லாரும் வண்டியை பிச்சுக்கிறாங்க. ஜெசிகாவோட பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேம் அண்ட் ஃபுட்டுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் இல்லைன்னா எண்டுன்னு அர்த்தம். இந்த முகம் உனக்கு பரிச்சயப்பட்டது. நவம்பர் 30, 1948, ஆஸ்திரேலியாவில் இருக்க சொமாட்டன்ற பீச்சில் ரெண்டு கப்புள்ஸ் நைட் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாக்கிங் போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த ஆள் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூஸ்லாம் போட்டுட்டு பீச்சே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ இவங்களும் அதை நார்மலாக விட்டுட்டு போயிடுறாங்க. மறுநாள் December 1st வந்து பார்க்க போகும்போது இவர் 1 inch கூட நவராமல் அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்காரு. இவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கன்ஃபியூஷன், எப்படி ஒரு ஆள் ஒரு நைட் ஃபுல்லாக அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்க முடியும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்து இவரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் இறந்துட்டாருன்னு. ஸோ இவர் இறந்துட்டார், இவர் எப்படி இறந்தார், இவர் யாருன்னு யாருக்குமே தெரில. ஸோ மறுபடியும் போலீஸ் வந்து இவரை வந்து நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது இவர் பாக்கெட்லேருந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. மற்றபடி இவர் உடம்பில் வந்துட்டு இவர் இறந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை, அதாவது ஒரு சின்ன இன்ஜுரியோ எதுவுமே இல்லை. ஸோ போலீஸ் வந்து இவர் அடுத்த கட்டமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவரோட ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லா பிராண்டோட நேமையும் கிழிச்சிருக்காரு. எதுக்கு இவர் எல்லா பிராண்டோட நேமையும் கிழிச்சிருக்காருன்ற மாதிரி போலீஸுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டமில் வந்து இவர் நேச்சுரலாக சாகலை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் உடம்பில் சின்னதாக ஒரு பாய்சன் ட்ரேஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை இவர் சூசைட் பண்ணியிருக்கலாமா, இல்லை வேறு யாராவது இவரை கொண்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணி 1 மாதம் போயிடுது. 1 மாதம் போனதுக்கப்புறம் அடலைடுன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சூட்கேஸ் இருக்குது அப்படின்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ என்னடா இது, எப்படி ஒரு சூட்கேஸ் வந்து 1 மாதம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே போய் அந்த சூட்கேஸ் எடுத்து பார்க்குறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் விசாரிக்க போகும்போது 1 மாதமாக அந்த சூட்கேஸ் இங்கே தாங்க இருக்குது, நாங்களும் வந்து இந்த சூட்கேஸோட ஃபோட்டோலாம் நிறைய இடத்துல பப்ளிஷ் பண்ணிட்டோம், யாருமே வந்து இன்ன வரைக்கும் அந்த சூட்கேஸை வந்து யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸுக்கு வந்து ஒருவேளை இந்த சூட்கேஸ் வந்து இவர் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லாக்லாம் உடச்சி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்க்க போகும்போது நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது, சிகரெட் பாக்ஸஸ் இருக்குது, ஷேவிங் ரேசஸ் இருக்குது, கத்தி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த சூட்கேஸ் இவர் தான் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி இந்த சூட்கேஸ் இவரோட தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்க ட்ரெஸ்ஸில் எல்லா பிராண்டையுமே கிழிச்சிருக்காங்க. யாரா இவர் அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது. சிகரெட்ஸோட பிராண்டுமே எப்படின்னா, சிகரெட்டோட ஒரு பிராண்ட் ஒன்றா இருந்தாலும் அந்த சிகரெட்டோட பாக்ஸு வேறையாக இருக்கும். எப்படி இவர் எல்லாத்தையும் ஏன் இப்படி மாற்றி வச்சிருக்காரு, எதுக்கு இவர் எல்லாத்தையுமே இப்படி கொலாப்ஸ் பண்ணுறாரு, ஏன் இப்படி வந்து பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமாக அந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே இந்த கேஸும் 1 மாதம் 2 மாதம்னு அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் ஆஸ்திரேலியன் மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னப்பா 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாடியை கண்டுபிடிச்சிங்க பீச்லேருந்து, இன்னும் அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா, இன்னமும் அவர் எப்படி இருந்தார்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியன் போலீஸை. ஸோ ஆஸ்திரேலியன் போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெல்ப்புக்கு இங்கே இருந்தாவது யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்காட்லாண்டில் இருக்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த கேஸை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ ஆஸ்திரேலியன் போலீஸும் அவங்களும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்காட்லாண்ட் போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து திருப்பி வந்து நான் அவரை எக்ஸாமின் பண்ணோம், அந்த இறந்து போனவர் வந்து நான் எக்ஸாமின் பண்ணோன்றாங்க. ஆஸ்திரேலியன் போலீஸும் போய் பண்ணுங்கள், நாங்கள் ஆல்ரெடி பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்காட்லாண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மறுபடியும் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவரோட ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இவரோட ட்ரெஸ்ஸில் ஒரு பேண்ட் பாக்கெட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கு. எதுக்கு ஒரு பேண்ட் பாக்கெட்டை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அதை பிரித்து உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. இங்கே தான் அந்த கேஸோட ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, தி டேம் அண்ட் ஷுட் அப்படின்னு எழுதியிருக்கு. டேம் அண்ட் ஷுட்டா, எப்பா டேம் அண்ட் ஷுட்னா உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு எல்லோரும் மாற்றி கேட்டுக்கிறாங்க. யாருக்குமே என்னென்னு தெரில. ஸோ இந்த வேர்டு வந்து என்ன லாங்குவேஜையா யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இந்த டேம் அண்ட் ஷுட்டுன்ற வேர்டு வந்து பர்ஷியன் வேர்டுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டேம் அண்ட் ஷுட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா,
ஃபினிஷ்ட் இல்லைனா எண்டுன்னு அர்த்தம். எதுக்கு ஒரு ஆள் வந்து டேம் அண்ட் ஷுட்டுன்ற பேப்பர் எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ் வராங்க. மறுபடியும் இதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்டு வந்து எதில் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓமர் எழுதின இந்த ரூபயாட்டுன்ற புக்கில் தான் இந்த டேம் அண்ட் ஷுட்டுன்ற ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா அந்த லாஸ்ட் பேஜ், அந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் தான் லாஸ்ட் வேர்டு தான் இந்த டேம் அண்ட் ஷுட்டுன்னு இருக்கும். அந்த பேப்பரை தான் இவர் கிழிச்சு எடுத்து பாக்கெட்டில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பற்றி ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு படி முன்னாடி போயிடுறாங்க. இந்த புக்கை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இந்த ரூபயாட்டுன்ற புக்கை யார்ட்டையாவது இருந்தால் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கப்பா, நான் வந்து உங்களுக்கு ரிவார்ட் மாதிரி தரேன், நிறையா கேஷ் தரோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூபயாட்டுன்ற புக்கு வந்து அப்படியே பயங்கரமாக அப்படியே வைரலாக போயிட்டுருக்கு. அப்போது ஒரு தாத்தா வந்துட்டு இந்த ரூபயாட்டுன்ற புக்கு எங்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கர ஷாக் ஆகிட்டு, சரி நம்ம வந்து ஒரு படி முன்னாடி போயிட்டோம், இவர் யார் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அவரை பார்க்குறாங்க, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தாத்தாவுக்கும் இந்த டெட் பாடிக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ரூபாய் புக் கிடச்சிது அப்படின்னும் போது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வந்துட்டு என் காரோட டிக்கி ஓப்பனில் இருந்தது, நான் யாராவது உள்ளே இருக்க பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு வந்து பார்க்க போகும்போது எந்த பொருளுமே மிஸ் ஆகலை, ஆனால் ஒரு புக்கு மட்டும் இருந்தது, பார்த்தாது இந்த புக்கு அப்படின்றாரு. ஸோ இந்த புக்கு எப்போ கிடச்சிது அப்படின்னு அவரை கேட்கும்போது அவர் வந்து ஒரு டேட் சொல்கிறாரு. இந்த டேட்டையும் இவர் இறந்து போன டேட்டையும் வந்து வச்சு பார்க்க போகும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் இறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த புக்கை வந்து இவரோட காரில் யாரோ போட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம்ன்றத போலீஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க. பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ நீ எப்படி இந்த புக்கு வந்திருக்கோம், யார் தூக்கி போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. சரி மறுபடியும் அந்த ரூபாய்ன்ற புக்கை வந்து மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க எல்லா பேஜும் திருப்பி 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 பார்க்க போகும்போது நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது. அந்த கோடை வந்து யாருனாலுமே பிரேக் பண்ண முடியல. அந்த கோடு என்ன சொல்ல வருதுன்றத இப்போ வரையும் யாருக்குமே தெரில. ஸோ மறுபடியும் அந்த புக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகும்போது அதுலேருந்து ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் இருந்திருக்கு. இன்னும் ஒரு ஃபோன் நம்பர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ண போகும்போது ஜெசிகான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து காலை பிக் பண்ணுறாங்க. என்ன யார் இந்த ஜெசிகா, புதுசு புதுசாக நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வராங்களேன்னு சொல்லிட்டு போலீஸும் வந்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க. மறுபடியும் இந்த ஜெசிகாவை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதில் அவங்களுக்கு இன்னொரு க்ளூ கிடைக்கிது. இந்த டெட் பாடி இருந்ததும் இந்த ஜெசிகாவோட வீடும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம எதையும் நெருங்கிட்டோம், அந்த கேஸுக்கு வந்து ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெசிகாவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த புக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா, அந்த ரூபாய் புக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜெசிகா வந்து எனக்கு அந்த புக்கை தெரியும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, அப்பாடா ஒரு வேளை ஜெசிகா தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க போல், புக்கை கண்டுபிடிச்சோம்ப்பா கேஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது, இந்த புக்கை வந்து நான் ஒரு ஆளுக்கு World War II டைமில் நான் ப்ரெசென்ட் பண்ணேன், நான் வந்து World War II டைமில் நான் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் லவ் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து இந்த ரூபாய் புக்கை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணப்பா அப்படின்றாங்க. அவர் பேர் வந்து ஆல்ஃபர்டு அப்படின்றாங்க. ஆல்ஃபர்டா, ஒருவேளை இந்த செத்து போனவங்க தான் ஆல்ஃபர்டாக போகிறோன்னு சொல்லிட்டு ஜெசிகாவை இவரோட டெட் பாடியை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வராங்க. ஸோ இவரோட டெட் பாடியை வந்து காட்டுறாங்க. இவங்க ஃபேஸை பார்த்தோன்னே ஜெசிகா பயங்கர ஷாக்காகிறாங்க. பயங்கர ஷாக்கானே போலீஸ், அப்பாடா கேஸ் முடிஞ்சிருப்பா, இவர் தான் ஆல்ஃபர்டு, இவங்க தான் லவ் பண்ணாங்க, இவங்க எப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் கிடச்சிது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் தான் ஆல்ஃபர்டான்னு கேட்க போகும்போது இவர் இல்லைங்க அப்படின்றாங்க. இவர் யாருன்னு எனக்கு தெரிலன்றாங்க. அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரே பயங்கர கன்ஃபியூசிங்காக போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ஆல்ஃபர்டு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இந்த புக்கை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்படியே தேடி ட்ரேஸ் பண்ணி ஒரு வழியாக நம்ம பையன் ஆல்ஃபர்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆல்ஃபர்டை கண்டுபிடிச்சோன்னே ஜெசிகாவும் ஆல்ஃபர்டும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்படியே வந்து பேசுகிறாங்க. ஆல்ஃபர்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே ஜெசிகா தான் அந்த புக்கை கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம், உங்களோட புக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சா அப்படிலாம் கேட்க போகும்போது ஆல்ஃபர்ட் சொல்கிறாரு, என் புக்கெல்லாம் மிஸ் ஆகலையே, அதை நான் பத்திரமா எடுத்து ஒரு கபோர்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. போலீஸுக்கு பயங்கர ஷாக்கு, எங்கே அதை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் உள்ளேருந்து போய் அதே மாதிரி இன்னொரு புக் எடுத்துகிட்டு வர்றாரு. போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ ஜெசிகா கொடுத்த ரூபாய் புக் வந்து ஆல்ஃபர்ட் கிட்டே இருக்குன்னா, இந்த தாத்தா கார்டிக்கில் இருந்த புக்கு யாரோடதுப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஷாக்குறாங்க. எப்படி இப்போது ஜெசிகாவோட நம்பரு இந்த கார்டிக்கில் இருந்த புக்குக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கர போலீஸ் வந்து பயங்கர கன்ஃபியூசிங் ஸ்டேட்லேயே இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த கேஸ் போய்கிட்டே இருக்குது. இப்போ போலீஸ் வந்துட்டு டே என்னடா இது, இன்னும் எத்தனை புக்கு தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புக்கு வேறு யார்ட்டது இருந்தால் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல போகும்போது கேட்குறாங்க, இது மாதிரி புக்கு வேறு எங்கேயுமே இல்லைங்க, இது வந்து ரொம்ப பழைய புக்குங்க, எத்தனையோ செஞ்சுரிக்கு முன்னாடி எழுதுனதுங்க, இந்த புக்கெல்லாம் இப்போ எந்த லைப்ரரியில் கூட இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. அப்புறம் இந்த 2 புக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் கன்க்ளூட் ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கில் இருக்காங்க, எப்படி வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த கேஸில் கனெக்ட் ஆனாங்கன்றது வந்து உங்களுக்கு புரியவே இல்லை.
ஸோ இவ்வளோ மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு வேளை ஒரு சூசைட் பண்ணி தான் போய் இறந்துருப்பாரு, அந்த புக்கை படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அதனால் வந்து இந்த டேம் அண்ட் ஷுட்டுன்ற வேர்டு, அதாவது ஃபினிஷ்டு இல்லை எண்டுன்றதை கேட்டுவிட்டு அவரோட லைஃப் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவரே வந்துட்டு புதைச்சிட்றாங்க. புதைச்சிட்டு அது மேலே வந்து டேம் அண்ட் ஷுட்டுன்னெலாம் எழுதி வச்சிட்றாங்க. எழுதி வச்சுட்டு இப்படியே இந்த கேஸை முடிச்சிடுறாங்க. 70 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் அவர் எப்படி இறந்தார், இந்த புக்கு எப்படி அந்த கார்டி கீழே போணுச்சு, ஆல்ஃபர்டுக்கும் ஜெசிகா இந்த இறந்து போனவங்களுக்குலாம் என்ன சம்மந்தன்றது இப்போ வரையும் யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியை கலந்த மாதிரியே ஒரு பயங்கர தலைவலி பிடிச்ச கேஸாக தான் இந்த டேம் அண்ட் ஷூட் கேஸ் இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வர டவுட் என்னென்னா, இந்த ரூபேட் புக் யார் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு போலீஸ் மொதல் டைம் கேட்க போகும்போது, இந்த தாத்தா முன்னுக்கு வந்து இந்த புக் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏன் ஆல்ஃபர்டு வந்து சொல்லலை, அவர்கிட்ட தான் அந்த புக் இருந்ததே அப்படின்ற ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி World War II டைமில் ஜெசிகா வந்துட்டு நிறையா டெட் பாடிஸாக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டு இந்த டெட் பாடி இந்த இறந்து போனவரை பார்க்க சொல்லும் போது, இவர் மூஞ்சி பார்க்கும் போது ஏன் இவங்க இவ்வளோ ஷாக் ஆனாங்க, ஒருவேளை அவங்களுக்கு வந்து இவரை தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து லைட்டாக இதாகுதுங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஜெசிகாவும் இறந்துடுறாங்க, அப்புறம் வந்து ஆல்ஃபர்டும் இறந்துடுறாரு, அந்த வயசான தாத்தா சொல்லவே வேணாம் அவர் அப்போயே இறந்துருப்பார். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஜெசிகாவோட பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மீடியாவில் ஒரு சின்ன ஒரு பைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்துட்டு இந்த இறந்து போன மனுஷனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் திருப்பி திருப்பி அதை கேட்க ட்ரை பண்ணேன், எங்கள் அம்மா வந்து சொல்லவே இல்லை, அவங்க இறந்து போகிற வரையும் இவரை பற்றி எதுவுமே சொல்லாமல் அதை வந்து ஒரு ஹிட்டனாகவே வச்சு ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வரையும் இந்த கேஸ் வந்து யாருனாலும் சால்வ் பண்ண முடியல. இதுக்கிடையில் வந்து நிறைய தியரிஸ்லாம் அதில் சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு ஸ்பைங்க, இவரோட ஐடென்டிட்டிலாம் அழிச்சிட்டு இவர் வந்திருக்காரு, ஒருவேளை இவரே வந்துட்டு ஏதோ வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இவர் மனுஷனே கிடையாதுங்க, இவர் வந்து ஏலியனுங்க, வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்காரு, நம்ம வந்து எர்த்தை வந்து ஏதோ பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, அப்படியே இறந்துட்டாருன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு டைம் ட்ராவலரு, பேரலன் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பல கட்டுக்கதைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. இவர் எப்படி இறந்தாருன்றது இப்போ வரை யாருக்குமே தெரில. ஒருவேளை உங்களுக்கு இவர் எப்படி இறந்துருப்பார், ஒருவேளை இப்படி இப்படி இறந்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிட்டன் மிஸ்ட்ரி கலந்த ஒரு கேஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீராம்.